ஒரு நாட்டோட தலைவன் இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்கிறான்னா, சொந்த நாட்டுக்காரனே அந்த தலைவனுக்கு ஆதரவு தெரிவிக்கலைன்னா அந்த தலைவனுடைய நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட நெதன்யாகு அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். ஹிட்லருடைய கடைசி காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு நிலை இதில் இப்போது நெதன்யாகு இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் தான் கிடச்சிரு. காரணம் என்னென்னா, அவர் இடையில அந்த ஜுடிஷியல்லாம் சேஞ்ச் ஓவர் கொடுத்துருந்தார். அது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிக்கலை, மொசாட்டுக்கும் பிடிக்கலை. அதனால் இந்த அக்டோபர் 7 அந்த ரிப்போர்ட்டை மொசாட் சரியாக நெதன்யாவுக்கு சொல்லலை அப்படிங்கிற கோபம் நெதன்யாவுக்கு இருக்குது. அதே மேலே அதே மாதிரி மொசாட்டுக்கும் நெதன்யாவுக்கு மேலே பயங்கர கோபங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி வேறு வழி இல்லை, இந்த குறுகிய சின்ன இனத்தை காப்பாற்றணும் அப்படின்னா சேர்ந்து தான் போயாகணும் அப்படிங்கிறதுனால சேர்ந்து பயணப்பட வேண்டிய துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் ஜூஸ் வாழ்கிறாங்க. இது வெறுமனை நிறையா பேர் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லியிருந்தாங்க இது மத ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு. இது ஒன் அண்ட் ஓன்லி ஒரு இனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறத பிரசாத்சிக்னேச்சர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு சின்ன இனம், ஒரு குறுகிய இனம், யூத இனம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நான் தான் பெரியாள் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை கொடுப்பதற்கான முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால சர்வைவல் பண்ண முடியும். இந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த யூத இனம் மாட்டிக்கிட்டு தவிக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு தான் மற்றவங்கள்லாம் தவிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ பூனை மாதிரி தான், பூனையினுடைய கடைசி காலத்தில் பூனை என்ன பண்ணும், எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் திருப்பி வந்து எதிர்க்கக்கூடிய வல்லமை இருக்கிற மாதிரி காமிச்சிக்கும். அது மாதிரி தான் இஸ்ரேலுடைய தாக்குதல். இப்போது விஷயத்துக்கு வர, ரஷ்யாவில் மகாஸ்கொலா அப்படிங்கிற ஒரு விமான நிலையம், அது வந்து சரியாக உச்சரிக்கிறேனான்னு தெரில, அது வந்து டாஜஸ்டான் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட், அங்கே இருக்கக்கூடிய விமான ஓடுதளம் எல்லாத்துலேயும் போராட்டம் நடக்குது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக. யாராவது ஒரு ஆள் இங்கே யார் ஜூஸ் இருக்கா அப்படின்னு வந்து கேள்வி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த ஏர்போர்ட்டுக்கு உள்ளே என்ட்ராகி ஏரோப்ளேனில் போய் சர்ச் பண்ணுறாங்க, யார் இருக்கீங்க இங்கே ஜூஸ் யார் இருக்கீங்க அப்படின்னு. உடனே ஒருத்தர் வந்து பதில் வரவே இல்லை. அந்த நான் இங்கே நான் யூதர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான தைரியம் அங்கே இருக்கக்கூடிய ஏரோப்ளேனில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கூட கிடையாது. இல்லை அந்த ஏரோப்ளேனில் யாருமே இல்லாமல் கூட இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு ஓடுதளங்கள்லையும் போய் அங்கே இருக்கக்கூடிய ஏரோப்ளேனுக்குள்ளே போய் யாராவது யூதர் இருக்கீங்களா வெளில வாங்க அப்படிங்கிற அந்த குரல் அப்படிங்கிறது ஒளிச்ச மணியமாக இருந்தது. அதனால் நவம்பர் 6 வரைக்கும் ரஷ்யாவில் அந்த விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு. ரஷ்யா மீது இஸ்ரேல் பயங்கர கோபத்தில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ரஷ்யா இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லை, 2 தீர்மானங்கள் போரை நிறுத்தணும்னு ரஷ்யா தான் கொண்டு வந்தது. இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப சத்தமே இல்லாமல் ரஷ்யா ஹமாஸினுடைய நபர்களை கூப்பிட்டு பஞ்சாயத்தெல்லாம் வச்சு 8 பேரை நாங்கள் உங்கள் ஆளுங்களை விடுவிச்சிடுறோன்னு சத்தமே இல்லாமல் பஞ்சாயத்தை ரொம்ப எளிமையாக, ஒரு நாட்டினுடைய தலைவன் எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி ஒரு ரொம்ப ஜென்ரலான ஒரு மேனாக நடந்துக்கிட்டார் புட்டின். இப்படி தான் வந்து ஹமாஸ் சொல்கிறாங்க. அதனால் 8 பேரை விடுவிக்கிறதுக்கு ஹமாஸும் தயாராக இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாயிருக்கு. இதை பார்த்து இஸ்ரேலுக்கு பயங்கர கோபம். 224 பேரை பிடிச்சி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே நான் பெரிய பாடாக பட்டுக்கிட்டு இருக்கேன் கடந்து, இவர் என்னடானா பொசுக்குன்னு வந்து கூப்பிட்டாரு பேசினார் ஓகே சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி விட்டு அனுப்பிச்சிட்டேன். இப்படி தான் வந்து சத்தமே இல்லாமல் ஒரு மனுஷனை கேவலப்படுத்துறது. அது மாதிரியான சம்பவத்தை ரஷ்ய அதிபர் புட்டின் செஞ்சதுனால இந்த பக்கம் என்ன அப்படின்னா, நெதன்யாவுக்கு ஒரு பெரிய அளவிலான வருத்தம் தான். இன்னொரு புறம் என்னென்னா, ஸ்பெயினில் வந்து துணை பிரதமர், ஸ்பெயினுடைய துணை பிரதமர் தலைமையில் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம், உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. பிரிட்டனில் பிரம்மாண்ட பேரணி. இதை பார்த்து அந்த பேரணியை பார்த்து பதறி போன ரிஷி சொன்னாக்க, ஐயோ இப்போ தான் நம்ம பதவிக்கே வந்திருக்கோம், நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இஸ்ரேலோட போய் சேர்ந்தோம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு பதவிக்கே ஆப்படிக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரியான சம்பவத்தை பண்ணுறாங்களே மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஊரில் எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணமோ அதே மாதிரியான லண்டனில் கோல்டன் ஜூபிலி பிரிட்ஜு, அதுலேருந்து 30,000 மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ் அதுக்கம் வரைக்கும்
இதுவரைக்கும் மூணு முறை அந்த போராட்டங்கள் விட்டு விட்டு நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ உலகின் பல நாடுகளில் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது யூதர்களுக்கு எதிரான போராட்டமாக மாறி போய் நிற்கிது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அப்படிங்கிறது நீ எந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. அந்த வகையில் யூதர்கள் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஆரம்பத்திலிருந்து கிரியேட் பண்ணதோட விளைவு, இன்னமும் அவங்க தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதோட விளைவு அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை இன்னைக்கு தேதிக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் வெளியாகிருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு புறம் என்னென்னா, நார்வேவினுடைய பிரதமர் வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இஸ்ரேலுக்கு. அது மட்டும் இல்லை, தன்னை தற்காத்துக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு உரிமை இருக்குது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதே நேரத்தில் காசா மீது தாக்குதலை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்கார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாரும் தாக்கப்படுறாங்க பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்காங்க. போர் நிறுத்தம் தேவை அப்படிங்கிறத வலியுறுத்தி நார்வே வாக்களித்ததுங்கிறது இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். இஸ்ரேல் வந்து உள்ளே வெளியே ஆட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே என்ட்ராகிறாங்க, மறுபடியும் தாக்குதல் நடத்துகிறாங்க, வெளில வராங்க. ஏன்னா ஹமாஸினுடைய அந்த சுரங்கப்பாதையினுடைய வீச்சு அப்படிங்கிறது இஸ்ரேலால் தாங்க முடியல அப்படிங்கிறது தான். ஸோ உள்ளே வெளியே ஆட்டத்தை வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் பெரிய பெரிய மிசைல்ஸ் இருந்தாலும் தரைக்கு கீழே வந்து அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது முடியலை. ரெண்டாவது அந்த பங்கர் அட்டாக் மிஷின் வச்சுருந்தாலுமே இஸ்ரேலால் அவங்கள இருக்கிற இடத்த எந்த இடம் சரியான வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான இடங்கிறது தெரியாமல் பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாகிட்டு இருக்காங்கிறத அவங்க உள்ளே வெளியே ஆட்டம் ஆடுறதன் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் ஹமாஸ் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து பாரு ஆட்டத்துக்கு நான் ரெடி அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை ஹமாஸ் சைடில் சொல்கிறாங்க. இன்னொரு புறம் என்னென்னா, எர்டோகனை ஹீரோவாக மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன படுகொலை அப்படிங்கிற வார்த்தையையும் போர்க்குற்றவாளி இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் முத முதல்ல உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக சொன்னவர் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் தான். ஸோ ஒரு தைரியமான ஒரு ஆன்மகனாக ஒரு கர்ஜி கூடிய சிங்கம் எப்படி வந்து வெளியில் வந்து ஒரு கர்ஜனை கொடுக்குமோ அதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை எர்டோகன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுனால அவரை உலகத்தினுடைய அரபு நாடுகள் மட்டுமல்ல மேற்குலக நாடுகள் கூட வியந்து பார்க்குது. இப்படி ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்தில் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாதாள உலகத்தினுடைய ராஜாவாக வளம் வந்து கொண்டு இருக்கிறது ஹமாஸ் படையினர். தொடர்ந்து வந்து அவங்க நடத்தக்கூடிய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேல் கொஞ்சம் தள்ளாடி போயிருக்கு அப்படிங்கிறது தான். ஆனால் இங்கே செய்தி எப்படி வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது, பொய்யான செய்தி ஒன்று வெளியில் வந்திருக்குது. என்னென்னா, டசன் கணக்கான ஹமாஸ் படையினர் வந்து இஸ்ரேல்கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்த உடனேயே வந்து இந்த பக்கத்தில் இருந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க, அப்படிலாம் நாங்கள் யாரும் சரணடையவே இல்லை அப்படின்னு. இன்னொரு புறம் பொய்யான செய்தி என்ன அப்படின்னா, இஸ்ரேலுடைய தூதர் ஒருத்தர் ஐநா சபையில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி. இந்த செய்தியில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை. ஏன் அப்படின்னா, ஒரு ஐநா சபையிலேருந்து இஸ்ரேலிய தூதரை வந்து ஒருத்தரை வெளியில் அனுப்புறதுங்கிறது சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. அது அவர்கிட்ட இருந்த ஐடி கார்டை பிடுங்குற மாதிரியான காட்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டாலுமே அது உண்மையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து மேபி ஒரு அவசர தேவைக்காக பாத்ரூம் போயிருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் அதனுடைய ஐடி கார்டை கழட்டி கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கலாம். பட் வந்து அவரை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளில் உண்மை இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ரெண்டாவது, அப்படி ஒரு செய்தி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பிரசாத் சிக்னேச்சர் அடுத்த எபிசோடில் அது முக்கியமான தலைப்பாக பேசுவோம். இன்னொரு புறம், இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெரிய கண்ணீரும் கம்பளையுமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. தினமும் 2,000 கோடி ரூபாய் செலவாகுதுப்பா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், இதுக்கு மேலே காசு இல்லை, என்கிட்ட நான் ரிசைன்மெண்ட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேலிய நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. 37,380 கோடி ரூபாய் செலவாயிருக்கு, இதுக்கு மேலே காசு இல்லை, அமெரிக்கா பார்த்து ரிலீஸ் பண்ணுங்கள் ஃபண்டை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு புறம் என்னென்னா, இந்த ஐநா பாதுகாப்பு கிடங்களில் இருந்து ஒரு பொய் செய்தி, உணவு பொட்டலங்கள்லாம் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஐநா பாதுகாப்பு கிடங்குக்காக வந்து சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட அந்த ட்ரக்கில் இருந்து மக்கள் வந்து தங்களுக்கு வேணுங்கிற பொருட்களை எடுத்துகிட்டு போனாங்க. யாருக்காக அந்த பொருட்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டதோ அவர்கள் அந்த பொருளை எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் செய்தி. ஆனால் இங்கே சில யூடியூபர்ஸ் சரி, சில சேட்டலைட் சேனல்கள் கூட
வெஸ்ட் மிடில் ஈஸ்ட் சைட்லேருந்து வரக்கூடிய செய்திகள் கூட அந்த மாதிரியான பொய்யான ப்ரொபகண்டாவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தனக்காக கொடுக்கப்பட்ட உணவை எப்படி அந்த மக்கள் திருடிட்டு போவாங்க, தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரியான காட்சிகள் எதுவுமே வெளியாகலை, பட் செய்திகள் மட்டும் வெளியாகிருந்தது. மக்கள் வரிசையில் நின்று தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்க, மருந்து பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம், அங்கே குடிக்க தண்ணி இல்லாமல் மக்கள் கடல் நீரை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் மற்ற சேனல்ஸ் எல்லாமே செய்திகள் போட ஆரம்பித்தாங்க. அந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அந்த 30 ட்ரக்கில் யூஎன் அனுப்பிச்சிருக்கக்கூடிய அந்த ட்ரக்கில் நிறையாவே தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். அது எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மிட்நைட்டில் போய் சேர்ந்துருக்கும் அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. ஸோ காசாவிலான தற்போதைய அந்த குடிநீர் தேவை அப்படிங்கிறது அந்த தெற்கு காசா எகிப்து ஓரத்தில் ரஃபா எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான தண்ணி மட்டும் கிடச்சிருக்குங்கிற செய்தி. மீதி இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த தாமஸ் ஒயிட் அப்படிங்கிற நபர், UNRWA அஃபயர்ஸ் டைரக்டர், அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, மக்களை சர்வைவல் பண்ண விடுங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான செய்திகள்லாம், அதாவது எது பொய் செய்தி எது உண்மை செய்தி அப்படின்னு தெரியாமலேயே சில செய்திகளை வந்து இஸ்ரேலும் பொய்யான செய்திகளில் வெளியிட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அதையும் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து தான் வந்து செய்திகளை வந்து மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதை தான் அவர் ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய மக்களை தான் நாங்கள் பார்க்க முடியும், நீங்கள் வந்து மீடியாஸ் ரொம்ப கவனமாக செய்திகளை கொடுங்க அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால தான் நம்ம ஒவ்வொன்றையும் வந்து ஒரு செய்தி ஒரு வருது அப்படின்னா அந்த செய்தியை வந்து 2-3 தளத்தில் வந்து செக் பண்ணதுக்கு பிறகு தான், அந்த கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு பிறகு தான் மக்கள்கிட்ட கொண்டு வந்து செய்தியாக கொடுக்குறோம். ஸோ அதனால் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்கலை, ஆனால் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதுல இன்னும் உண்மைத்தன்மை வெளியில் வரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஏன்னா இது வந்து வார் மேட்ரு. ஸோ நம்ம ஒரு செய்தி கொடுக்கறது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மக்களுக்கான அவேர்னஸாக இருக்கணுமே தவிர, அது மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய வகையில் இருந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த வகையில் அப்சல்யூட்லி நோ இன்டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை கமலா ஹாரிஸ் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வார்த்தைகள் அவங்க பதிவு செஞ்சதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு எந்த இன்டென்ஷனுமே கிடையாது, நாங்கள் அங்கே எக்யூப்மெண்ட் அனுப்புறதுலையும் சரி, அங்கே பொருட்கள் அனுப்புறதுலையும் சரி, அங்கே கப்பலை நிறுத்தினதுலையும் சரி, எங்களுக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது தாமரை இலை மேல் தண்ணீர் எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எந்த விதமான இன்டென்ஷனுமே இல்லாமல் தான் இங்கே 2 ஷிப்பு போய் நிற்கிதா, 2 விதமான இன்டென்ஷனுமே இல்லாமல் தான் ஆயுதங்கள் சப்ளை வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டதா, இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குது. இதுக்கு மக்களாகிய நீங்களே பதில் சொல்லுங்கள். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது சிஎன்என்ல ரிப்போர்ட் ஆகிருக்கு, கமலா ஹாரிஸ் பேசின ரிப்போர்ட். அதுக்கப்புறம் ஆலிவ் ட்ரீ அறுவடை செய்த ஒரு பாலஸ்தீனியரை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இஸ்ரேலியன் செட்டலர்ஸ். அதாவது இஸ்ரேல் நாட்டில் இருந்து காசா ஏரியாவுக்கு அத்துமீறி குடியேறிய நபர் தான் செட்டலர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க பாலஸ்தீனத்தினுடைய ஆதிகால, நம்ம இது தொடர்பான ஒரு வீடியோ, ஆலிவ் ட்ரீ ரிலேட்டடான வீடியோ ஒன்றே போட்டிருக்கோம். அதுக்கு பாலஸ்தீனத்தினுடைய தாய் வீடு இந்த ஆலிவ் ட்ரீ அப்படின்னு. அந்த ஆலிவ் ட்ரீயினுடைய அறுவடை காலம்ங்கிறது இந்த அக்டோபர் மாதம். அப்போது அந்த ஆலிவ் மரங்களில் இருந்து கிடக்கக்கூடிய கனிகள் வந்து கிடைக்கிறது இந்த அக்டோபர் மாதம். பூத்து காய்த்து கனியக்கூடிய காலம் தான் இந்த அக்டோபர் மாதம். அப்போது அந்த ஆலிவ் மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்களை அறுவடை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நபரை சுட்டு வீழ்த்தியிருக்காரு இஸ்ரேலிய செட்டலர் ஒருத்தர். அதாவது இஸ்ரேலிருந்து அத்துமீறி குடியேறிய காசாவில் வாழக்கூடிய ஒரு நபர், பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய ஒரு நபர் இப்படி ஒரு சேட்டையை செஞ்சுருக்கார். ஆஸ்திரேலியாவினுடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் பேசிய பேச்சுங்கிறது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பேசுபொருளாக மாறியிருக்கு. பால் கீட்டிங் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 பக்கத்துக்கும் ஆதரவான ஸ்டாண்ட் எடுக்கிறார். என்னென்னா, இங்கே நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, அவர் ராசிசம் பற்றி பேசியிருக்கார், இனம் சம்பந்தமான விஷயங்கள் பற்றி பேசியிருக்கார். இது வந்து ஒரு குறிப்பிட்ட இனம் தன்னை தற்காத்து கொள்வதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு,
இன்னொரு புறம் வந்து அப்படின்னா ஒரு பெரிய மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க தங்களுடைய இடத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் நடத்தக்கூடிய போர் அப்படிங்கிறது ரெண்டு பேர் சைட்லேயுமே நியாயம் இருக்கிறதா நான் கருதுகிறேன் அப்படிங்கிறத ஆஸ்திரேலியா எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். 600 இடங்களை இஸ்ரேல் வந்து இன்றைக்கி மண்டே 24th நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ இன்றைக்கி வந்து 600 இடங்களை வந்து தாக்குதலுக்கு திட்டம். முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே 100, 250, 400 இடங்கள் தாக்குனாங்க. இன்றைக்கி தேதிக்கு 600 இடங்களை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். ஸோ அந்த 600 இடங்களில் அட் அ டயத்தில் வந்து தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு இஸ்ரேல் சைட்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ முன் அறிவித்த பிறகு தான் இந்த அட்டாக்கே பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அவங்க ஒரு தீர்மானம் ஒன்று யூஎன்கிட்ட கொண்டு வராங்க. இந்த யூஎன் மீட்டிங் ஜெனரல் மீட்டிங் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா நியூயார்க்கில் நடக்குது. இந்த மீட்டிங்கில் முக்கியமான ரெசொல்யூஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணப்படும். ஏற்கனவே 120 மேற்பட்ட நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தில் அமைதி நிலவணும், போர் நிறுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யூஎன் என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிற கேள்வி. ஏற்கனவே வந்து யூஎனுடைய ஜென்ரல் செக்ரட்டரி ஆண்டனியோ நேரடியாக காசா பகுதிக்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டியிருக்காரு, மக்களை நேரடியாக சந்திச்சிருக்காருங்கிற அடிப்படையில் தொடர்ந்து வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நீங்கள் வந்து ஒரு போர்க்குற்றம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்ன முதல் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ. அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து பதவி விலகணும்னு இஸ்ரேல் வந்து சொன்ன பிறகும் கூட அவர் அமைதியாக அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நியூஸ். எகிப்து வந்து எரிபொருள் இறக்குமதிக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு ஒரு செய்தி. ஏன் எகிப்து வந்து எரிபொருள் இறக்குமதிக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு? நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிற சப்ளை வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ரெண்டாவது டெடி பேர் புல்டோசர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அப்ளை பண்ணுறாங்க இஸ்ரேல். புதுசு புதுசாக எக்யூப்மெண்ட்ஸை வந்து தரைவழி தாக்குதலுக்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க. 62 எடை இருக்கக்கூடிய அந்த வண்டி வந்து உள்ளே என்ட்ராகும் போது பூமியே அதிரும். அப்படி இருக்கும்போது சுரங்கங்கள் அதிராமல் இருக்குமா அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு ஹமாஸ் சைட்லேருந்து என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்கங்கிறத அடுத்து வரக்கூடிய தகவல் கிடைக்கும் போது சொல்கிறேன். அடுத்தபடியாக அரபு நாடுகள் ஏன் வந்து பெட்ரோல் கொடுத்து உதவுது இஸ்ரேலுக்கு அப்படின்னு நிறையா பேர் வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விகளுக்கான பதில் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இப்போ வந்து ஏற்கனவே போடப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும், அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான் எரிபொருள் சப்ளை அப்படிங்கிறது இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையில் இந்த ரஃபா எல்லை இருக்குது இல்லையா, அங்கே வந்து ரெண்டு பேரும் ஓகே சொன்னாதான் அந்த கேட்டு திறக்கணும் அப்படிங்கிறது தான் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம். அதனால தான் எகிப்து அதிபரை அவரே நினச்சா கூட அந்த ரஃபா எல்லையை டக்கு டக்குன்னு திறந்துட முடியாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து ஏற்கனவே ஒரு மாஸ்டர் மைண்டோட இஸ்ரேல் பண்ணி வச்சுருக்காங்கங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரபு நாடுகள் ஏன் பெட்ரோல் கொடுத்து உதவுது இஸ்ரேலுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுவும் ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான். இப்போது இங்கே எரிபொருள் வரக்கூடிய வே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அஜர்பைஜான் அங்கிருந்து துருக்கிக்கு வரும், துருக்கியில் இருந்து ஜோர்டானுக்கு போகும், ஜோர்டான்லேருந்து செங்கடல் வழியாக வந்து எகிப்துக்கு மூவ் ஆகும். அதுக்கு இப்போ எகிப்துக்கு மூவ் ஆகுறது தான், அதற்கு பிறகு தான் இஸ்ரேலுக்கு கிடைக்கும் எரிபொருள். ஸோ இந்த மாதிரியான செட்டப் ஒன்று இருக்குது. ஸோ இடையில வந்து இங்கே துருக்கி வந்து எரிபொருளை வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக அஜர்பைஜான் கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, ஜோர்டான்லேயும் அங்கே இஸ்லாமிய நாடு தான், செங்கடல் ஏரியா வந்து அது கடல் ஏரியா, அதை விட்டுருங்க. எகிப்தும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடம். அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில் இஸ்ரேல் இந்த போரை நடத்துது அப்படிங்கிற கேள்விகளுக்குள்ளும் பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது. ஸோ எது நடந்தாலும் பார்த்துக்கிட்டு அரபு நாடுகள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் ஈரான், ஹிஸ்புல்லா, லெபனான்லாம் சத்தமில்லாமல் இருக்காங்க. ஈரான் மட்டும் இந்த சோதனைகள்லாம் நடத்தி போருக்கான ஒத்திகைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சத்தம் இல்லாமல் இருக்குது. லெபனானும் ஹிஸ்புல்லாவும் சத்தமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஒரு பெரிய அட்டாக் ஒன்று நடத்தி காமிச்சிருக்காங்க. அந்த அட்டாக்குக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெபனானில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்புல்லா வந்து லெபனானுடைய எல்லையோர பகுதியில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரோன் மூலியமாக இஸ்ரேலை அட்டாக் பண்ணியிருக்காங்கங்கிற செய்தி. ஸோ இப்படி
எல்லையை விஸ்தரித்து இஸ்ரேல் தன்னுடைய போரை வந்து விரிவுபடுத்துறதுக்கு காரணம் உலக நாடுகளுடைய கருணையை எதிர்பார்த்து அவங்க ஒரு பெரிய கருணையை தன்னுடைய பலமாக மாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் இது அப்படியே ஆப்போசிட்டாக எங்கே போகுது அப்படின்னா பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான குரல்களாக மாறி போய் நிற்கிது. இன்றைக்கி உலகத்தினுடைய எல்லா மூளை முடுக்குகள்லையுமே பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான குரல்கள் அப்படிங்கிறது ஓங்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. மக்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் கடைசி ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரத்தில் யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது வெகு விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.